الحمد لله رب العالمين. இதுவரை நேரமும் எங்கள் உயிரிலும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய புகழினை எடுத்தியம்புகின்ற புனிதம் நிறைந்த சுபஹான மௌலத் மஜ்லிஸ் ஓதப்பட்டு நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்று இறுதி நாள் நிகழ்வுகள் தமாம் கூட இடம்பெற்றிருந்தது. விசேட துவா பிரார்த்தனையை வழங்கியிருந்தார் கல்முனை மொஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசலின் பேஷிமாம் சங்கைக்குரிய மௌலவி ஏசிஎம் மொஹியுத்தீன் மண்பை அவர்கள். இன்னும் சொற்ப வேளையிலே அலங்கரிக்கப்பட்டுள்ள எங்கோண மேடை திறந்த வழியில் இருந்து சன்மார்க்க சொற்பொழிவு கூட இடம்பெற இருக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்மணி நாயகத்தின் பூத்து குலுங்கும் புனித பிறந்த நாளினை வரவேற்று இறைவனின் அருள்மழை கூட பொழிந்த வண்ணம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மழையென்றும் பாராமல் அத்துணை நிகழ்வுகளையும் நாங்கள் பார்த்து பயன் பெற்றுக் கொள்ள வேண்டும் இறுதி வரைக்கும் என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பகை கொண்டு சொல்லன்னா துன்பங்கள் பல தண்டித்த பாவிகளையும் மன்னித்தருளுடைய கருணை கடலே, தரணி முழுமைக்கும் அருள் விளக்காக வந்தவரே, பெற்ற தாயினும் மேலான பாசம் எம்மீது கொண்டவரே, திருமறையாம் அருள் மறை குர்ஆனை தந்தவரே, தீனோருக்கு காவலராய் என்றும் திகழ்பவரே, துணையில்லா துய்யோன் ஏகன் அல்லாஹுவின் தூதராக வந்த தூய்மை நிறை வாய்மையாளரே, புண்ணிய வேந்தராம் புகழ் நிறை அகமதாம், மண்ணிலே வந்துதித்த மாந்தருக்கெல்லாம் மன்னராம், கண்மணி எமது அருமை நாயகம் பொன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஜனன தினத்தினை சிறப்பிக்கும் பொருட்டு கல்முனை மொஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் மற்றும் கடற்கரை பள்ளி வாசல் நாகுராண்டைய தர்கா ஷரீப் நிர்வாக சபையினருடைய ஏற்பாட்டில் கல்முனை அகலு சுன்னத்துவல் ஜமாத் உலமா சபையினருடைய வழிகாட்டலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மீராது நபி பெருவிழா நிகழ்விலே இன்று இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இடம்பெற இருக்கின்ற சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்வினை பூர்வீக முஸ்லிம்களின் உன்னத தொலைக்காட்சி மேராஜ் முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதனை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்கள் மத்தியிலே சன்மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக கல்முனை மொஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசலினுடைய பிரதம இமாம் மைமூனா மகளிர் அரபு கலாபிடத்தினுடைய அதிபர் கல்முனை அகலு சுன்னத்துவல் ஜமாத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அன்புக்குரிய சங்கைக்குரிய மௌலவி ஏ எல் நாசர் மண்பாயி ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅது. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحبكم الله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலித்து இறைச்சித்து போஷிக்கின்ற
வல்ல நாயகன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் நபிமார்களின் வருகையில் இறுதி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வாழ்ந்து மறைந்த தாபிஊன்கள், அவர்களை துயர்ந்து வந்த தபோ தாபிஈன்கள், அவர்களை துயர்ந்து வந்த இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று வேண்டி பிரார்த்தித்தவனாக, குறிப்பாக இந்த மண்ணின் கதாநாயகர், உலகமெல்லாம் போற்றி புகழப்படுகின்ற சத்குணம் குடிகொண்ட சங்கை மகான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா கஞ்ச ஜவாஹே கஞ்ச பக்சே கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அன்னு அவர்களது பரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து கொண்டவனாக இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய சக உலமாக்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறியவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை பன்னிரண்டு பிறக்க மழை மழை மழவன்று பொழிய அருள் ஊரெல்லாம் மிதந்து காணப்பட இந்த தஹஜ்ஜத்துடைய வேளையிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார்கள். நாளைய தினம் மிகச் சிறப்பாக சிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் முகமாக சலவாத்துக்களும் அதே போன்று புகழ் மாலைகளும் நாயகத்தை பற்றிய பெருமைகளும் புகழ்களும் ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் அங்கலாய்த்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற நாள் பிறந்திருக்கின்ற இந்த சூழலிலே ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு சிறியவர்கள், ஒவ்வொரு பெரியவர்களுடைய உள்ளத்திலும் முகத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. உலகத்திலே ஒரு மனிதன் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் எத்தனை நியமத்துக்கள், எத்தனை அருட்கடாட்சங்கள் கிடைத்தாலும் கூட நாயகத்தை விட உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு நியமத்து அருள் எதுவுமே கிடையாது உண்மையான ஒவ்வொரு மூமின்களுக்கும் என்பதை உலகத்திலே வாழ்கின்ற நாலா புறங்களிலும் வாழ்கின்ற எமது சகோதரர்கள் அடைகின்ற ஆனந்தம் மகிழ்ச்சி அதற்கு ஈடு இணை கிடையாது. அதிலே சிலர் விதிவிலக்கு, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது
في قلوبهم مرض فزادهم الله مرضا. அந்த சிலரை பற்றி இறைவன் அருள்மறையிலே சொல்கின்ற போது எல்லோரும் சந்தோஷம் கொண்டாடுகின்ற, எல்லோரும் மகிழ்ச்சி எடுக்கின்ற, எல்லோரும் உள்ளத்தாலும் உணர்வுகளினாலும் அதை ஏந்தி சுமந்து கொண்டாடுகின்ற மூமின்கள் இருக்கின்ற போது ஒரு சிலருக்கு மாத்திரம் ஆங்காங்கே களைகள் வருவது போன்று. களை என்று சொன்னால் எதை நோக்கமாக நாங்கள் பயிரிடுகின்றோமோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமாக அது தங்க மரம் முளைத்தாலும் அது களை களைதான். உதாரணமாக நாங்கள் நெல்லை நோக்கமாக கொண்டு விதைத்து அதை வளர்க்கின்றோம் என்று சொன்னால் அந்த நெல்லுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு மரம் முளைக்கும் என்று சொன்னால், ஒரு தாவரம் வரும் என்று சொன்னால், அது உலகத்திலே கிடைப்பதற்கு அரிதாக இருந்தாலும் கூட அந்த நோக்கத்துக்கு மாற்றமானது களை களைதான். அதை புழுங்கத்தான் வேண்டும். அதே போன்று உலகமெல்லாம் நாயகத்தை உணர்விலும் உள்ளத்திலும் செயலிலும் சுமந்திருக்கக்கூடிய மோமின்களுக்கு மத்தியிலே ஆங்காங்கே சில களைகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றது, உருவாகும், உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும். அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அவர்களுடைய உள்ளத்திலே நோய் பிடித்திருக்கின்றது. அந்த நோய் அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகப்படுத்திக் கொண்டே அவர்களுக்கு செல்வான். அப்படிப்பட்ட நோயாளிகள், நோயாளிகளை தவிர அந்த நோயாளிகளுக்கு எதுவுமே சந்தோஷம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததும் சந்தோஷம் இல்லை, அவர்கள் அல் குர்ஆனை கொண்டு வந்ததும் சந்தோஷம் இல்லை, அவர்களுடைய பொன்மொழிகளில் தன்னுடைய வாழ்வியலை சொல்லி காட்டிய விடயங்களிலும் திருப்தியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அப்படிப்பட்ட நோயாளிகள் நமக்கு மத்தியிலே உலா வருகின்றார்கள். அந்த நோயாளிகளுடைய கெடுபுடிகளிலே சிக்கி ஒரு நாளும் நாங்கள் நோயாளியாக மாறிவிடக் கூடாது என்பதனை நாங்கள் மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான காலமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்மையான நேசத்தையும் உண்மையான பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய உண்மையான மூமின் அவர்களது வருகையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த விதமான இரண்டு கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களது காலத்திலே அந்த மக்கள் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலேயும் வேண்டுகோள் விடுப்பது வழமை. நீங்கள் நபி என்றால், ரசூல் என்றால், இதை செய்து காட்டுங்கள், அதை செய்து காட்டுங்கள், இந்த அற்புதத்தை வெளிப்படுத்துங்கள், அப்படி என்றால் தான் நாங்கள் நம்புவோம் என்று அந்தந்த கால பகுதியிலே வாழ்ந்த சில கயவர்கள் கேட்பது இயல்பு. ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலே வாழ்ந்த சிலர் கேட்டார்கள், வானத்திலிருந்து நீங்கள் உணவு தட்டை இறக்கி காட்டுங்கள், வானத்திலே இருந்து உணவு தட்டை இறக்கி காட்டுங்கள், அதிலே இன்னென்ன உணவுகள் இருக்க வேண்டும் அப்படியான விடயத்தை இறக்கி காட்டுங்கள் என்று கேட்டார்கள். கேட்டு அதை செய்தால் நாங்கள் உங்களை நம்புவது பற்றி பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே,
நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அவ்வப்போது ஏற்படுகின்ற சவால்களை முறியடிக்கின்ற விடயம் எல்லா நபிமார்களுக்கும் நடந்திருக்கின்றது. தங்களுடைய அற்புதத்தின் ஊடாக அல்லாவிடத்திலே கேட்கின்றார்கள், அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அத்தனை தட்டோடு வானத்திலிருந்து உணவு தட்டு இறக்கப்பட்டது. அந்த இறக்கப்பட்ட அந்த நாள் அந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் பிற்காலத்தில் வருகின்ற மக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு திருநாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அல்லாஹ் ஜல ஷானு தாலா அதை இறக்கி அருளியதற்காக வேண்டிய அந்த நாளை சிறந்த நாளாக திருநாளாக எடுக்க முடியும் என்று சொன்னால், எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்து மிக சிறந்த ஒரு நாளிலே ஏன் நாங்கள் அதை நாங்கள் சந்தோஷமானதாக சிறந்த ஒரு நாளாக இந்த உலகுக்கு எமது தலைவர் வந்த நாளை நாங்கள் சிறப்பிக்க முடியாது என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நிலையிலே இப்படியெல்லாம் குர்ஆன் வசனங்களும் வேதமறைகளும் இருக்கத்தக்க வகையிலே இன்று நாங்கள் பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது வருகையை சிறப்பித்து விட்டால், அதை கண்ணியப்படுத்தி விட்டால், எங்களுடைய சகோதரர்களில் சிலருக்கு ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல ஷானுஹு தஆலா எங்களுக்கு நாயகத்தை ஒரு பெரும் பேராக ஒரு அருட்கொடையாக இந்த உலகிற்கு தந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பது என்பது இந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. இந்த நேசத்தை, இந்த அன்பை, பாசத்தை உடைப்பதற்கு இன்று உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முடுக்குகளிலும் சூட்சிமம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தின் விரோதிகளின் ஊடாகவும் சரி, இஸ்லாம் என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடிய அந்த விரோதிகளின் ஊடாகவும் சரி, அந்த சூட்சிமம் இன்றும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது அந்த சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய உயர் சிறப்புகளை யாராலும் தட்டிவிட முடியாது, எட்டிவிடவும் முடியாது என்பதனை நாங்கள் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சிறப்பை அந்தஸ்தை உச்சத்தில் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஜல ஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாயகத்தை நேசிப்பது என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமையாக இருக்கின்றது. லா யுஃமினு அஹதுக்கும், நீங்கள் எவரும் மூமின்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியாது. எதுவரைக்கும் என்றால், ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதீ வ வலதீ வ அன்னாஸ் அஜ்மைன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நாங்கள் நேசிக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் ஏனே அத்தனையை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேசத்துக்குரியவர்களாக பாசத்துக்குரியவர்களாக எங்களுடைய உள்ளத்திலே இல்லாதவரை அவன் மோமினாக மரணிக்க முடியாது என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்துடைய பேரை கண்ணியப்படுத்தி அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களுடைய பெயரை தொட்டு முத்தமிட்டதற்காக வேண்டியே இந்த சமூகத்தினாலும் உலகத்தினாலும் ஒதுக்கிய நபரை அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான் என்கின்ற வரலாறு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களது கௌமிலே ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த சமூகத்தின் ஊடாக மிக மோசமாக பார்க்கப்பட்டவர், படுபாவி என்றும் மோசமானவர் என்றும் சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவர் என்றும் இவ்வாறாக என்ன துர்வார்த்தைகளை கொண்டு அவரை விமர்சனம் செய்ய முடியுமோ அத்தனை வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்து அந்த மனிதரை அந்த சமூகம் ஒதுக்கி வைத்து பார்த்தது. ஒரு நாள் தினம் அவர் திடீரென்று மரணமடைந்து விடுகின்றார். அவரை அந்த மக்கள் காலிலே கயிற்றை இட்டு கட்டி இழுத்து கொண்டு ஒரு காட்டு வனாந்தரத்திலே போட்டு விடுகின்றார்கள். போட்டுவிட்டு அவர்கள் வந்த பிறகு அந்த மனிதனுடைய உடலை ஐவாய் மிருகங்கள் தீண்டுவதற்கு உண்ணுவதற்கு தயாராகின்றன. உடனடியாக அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மூலமாக தகவல் கொடுக்கின்றான். இன்ன இடத்திலே இன்ன ஜனாசா இருக்கின்றது, அதனை எடுத்து குளிப்பாட்டி அடக்கம் செய்யுங்கள் என்கின்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கொஞ்சம் பிடிவாதமானவர்கள். ஏதாவது ஒரு உடையத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சற்று பிடிவாதம் பிடித்தே ஆகுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த செயலை நான் செய்கின்றேன், இதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவர், இவரை சமூகம் முற்று முழுதாக தூற்றி ஏசி பேசி பாவி என்று முத்திரை குத்தியவர்கள், இவரை என்னுடைய கருத்தினால் இந்த இவ்வளவு செயலையும் செய்து அடக்கம் செய்ய சொல்கின்றே, இதற்காக யா அல்லாஹ் அவர் செய்த நல்லமல் என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், என்னுடைய கட்டளை நீங்கள் செய்து முடிங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த செயலை செய்து முடிக்கின்றார்கள். முடித்துவிட்டு மீண்டும் யா அல்லாஹ் அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உடனடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். தௌராத் வேதத்திலே என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பேர் அஹ்மது முஹம்மது போன்ற நாமங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் அந்த வேதத்தை வாசிக்கின்ற போது அந்த நாமத்தை அந்த பேரை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்பு வைத்து அதனை தொட்டு தன்னுடைய முகத்திலும் உடம்பிலும் தடாவிக் கொண்டார். இது மாத்திரம்தான் அவர் செய்த நல்லாமல். உங்களுடைய பார்வையிலே அவர் செய்த அத்தனையும் கட்டாமல், ஆனால் அவர் செய்த நல்லாமல் இந்த செயல் மாத்திரம்தான். அதற்காக வேண்டித்தான் நான் அவரை மன்னித்திருக்கின்றேன். என்னுடைய ஹபீபை கண்ணியப்படுத்திய ஒரு காரணத்திற்காக வேண்டி, என்னுடைய ஹபீபின் மீது நேசம் வைத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவரை நான் மன்னித்திருக்கின்றேன். அதன் நிமித்தம் உங்களுடைய கரத்தினால் இவரை கவனத்து அடக்கம் செய்யும்படி உங்களை பணித்தேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விளக்கம் சொல்கின்றான். இதனை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய என்னுடைய வாய்க்கு சமீபமாக நாவு இருப்பதை விட அல்லது அதற்கு சமீபமாக எனது உமிழ் நீர் இருப்பதை விட ஒரு சிறந்த ஒரு
நெருக்கமான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தார் என்று கேட்டவுடனே இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நேசம் வைத்து அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜலஷானு தாலா கற்றுக் கொடுக்கின்றான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், என்னை ஒரு நபியாக ரசூலாக அனுப்புவதை விட அனுப்பியிருப்பதை விட இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது உம்மத்திலே ஒருவராக அனுப்பியிருந்தாலே அந்த பெருமை எனக்கு போதுமானதே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, நன்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு கிடைத்த இந்த சிறப்பை நாங்கள் கொண்டாடுவதும், அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைப்பதும், அவர்கள் மீது எங்களது நேசத்தை வெளிப்படுத்துவதும், அவர்கள் காட்டிய வழிமுறைகளை எங்களுடைய வாழ்வியலே கொண்டு வருவதற்கும், அதற்கு எதிரான என்ன தடைகள் என்ன சவால்கள் வந்தாலும் அவைகளை முறியடிப்பதும் தான் ஒரு உண்மையான மூமினுடைய கடமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது வாழ்வியலையும் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி செய்த அத்துணை நன்மையான விடயங்களையும் நாளை மறுமையிலே அவர்கள் எங்களுக்கு தலைவராக நின்று ஒவ்வொரு ஆத்மாக்களும் யா நப்சி என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்ற அந்த சூழலிலே அத்தனை நபிமார்களும் நாயகத்தை காட்டுகின்ற அந்த வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம் தான் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை பேசுகின்ற தலைவராக, எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்கின்ற தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த லோகத்துக்கும் மறுலோகத்துக்கும் தலைவராக இருக்கின்ற ஒரு பெரும் தலைவரை நாங்கள் நபியாக ரசூலாக ஏற்று இந்த சமூகத்திலே வாழ்கின்றோம் என்று சொன்னால், இந்த நாயகத்துக்கு இந்த நாயகத்துடைய சிறப்பை, இந்த நாயகத்துடைய பெருமையை, இந்த நாயகத்துடைய புகழை வீதிகளாக, மேடைகளாக, பள்ளிகளாக, ஒவ்வொரு மூளை முடுக்குகளாக சொல்லுவதனால் எங்களுக்கு என்ன அழிவா ஏற்பட்டுவிடும், நாங்கள் என்ன சிதறியா போய் விடுவோம், நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய எழுச்சியும் எங்களுடைய உயர்ச்சியும் அந்த நாயகத்துடைய வாழ்வியலே எங்களது வாழ்வியலை பிணைப்பதினூடாகவும் அந்த வாழ்வியல் காட்டிய வழிமுறைகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் தான் உண்மையான இந்த உலகத்திற்கான வெற்றியையும் நாளை மறுமைக்கான வெற்றியையும் அடைந்து கொள்ள முடியும் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்த நேசம், சஹாபாக்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்த நேசம், இந்த உம்மத்தினர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்த நேசம் உண்மையாகவே மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு நியமத்தாகவே இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுகைனமிட்டவர்களாக வீட்டிலே இருக்கின்றார்கள். இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய நண்பர் சஹாபி சுகையினமாக வீட்டிலே இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை கேள்விப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய இல்லத்துக்கு வருகை தருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுமோ இவர்களை பார்க்க வருகின்ற போது தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்க நிலையிலே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகை தந்தது அவர்களுக்கு தெரியாத மயக்க நிலையிலே இருக்கின்றார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இவர்களை பார்த்துவிட்டு என்னுடைய நண்பர் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று இரவு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார், வஃபாத் ஆகி விடுவார் என்று சொல்லிவிட்டு இவர்கள் வஃபாத் ஆகின உடனே இந்த செய்தியை எனக்கு உடனடியாக அறிவியுங்கள் என்று எமது உயிருள் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொஞ்ச நேரத்திலே மயக்க நிலையிலிருந்து தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்குகின்றார்கள். அவர்களுக்கு தெளிவான ஒரு நிலை வருகின்றது. இருந்தாலும் தான் உணர்ந்து கொள்கின்றார்கள், இன்றோடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம், மரணித்து விடுவோம் என்பதனை தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் இன்று இரவு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால், வஃபாத் ஆகிவிட்டால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லா இவர்கள் வஃபாத் ஆனால் என்னிடத்திலே சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இந்த விடயத்தை அவர்களிடத்திலே சொல்லிவிட வேண்டாம், ஏனென்று சொன்னால் நான் வஃபாத்தான தகவல் கேள்விப்பட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள், அவர்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் அவர்கள் மீது வைத்த அன்பை தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தின் மீது வைத்த அன்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்த அன்பின் வெளிப்பாட்டையும் காட்டுகின்றது. இவ்வாறாக சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவலை சொல்லாமல் கொண்டு பள்ளி வாசல்லே தொழுகை நடாத்தி அவர்களை அடக்கம் செய்து விட்டார்கள். காலை பொழுதிலே சுபஹுடைய வேளையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை முடித்து விட்டால் சஹாபாக்கெல்லாம் குளிமை இருந்து ரசூலுல்லாவிடத்திலே பல விடயங்களை தெரிந்து கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நிலைமை இப்போது எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்கள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாயகத்துக்கு இந்த தகவலை சொல்லிவிடாதீர்கள், அவர்கள் வருகின்ற போது ஏதாவது ஆபத்துக்கள் நடந்து விட்டால், ஏதாவது அசௌகரியங்கள் நடந்து விட்டால் அதனை நானும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் பொறுந்திக் கொள்ள மாட்டான், எனவே அவர்களுக்கு சொல்லிவிடாதீர்கள் என்று இந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன தகவலை நாயகத்திடத்திலே இந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். உடனடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதே வேகத்திலே தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு வருகை தருகின்றார்கள். வருகை தந்து அவர்களுக்கான ஜனாசா தொழுகையை தொழுகின்றார்கள். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நண்பர் கபுரடியிலே இருக்கின்றார், உன்னிடத்திலே வருகை தந்திருக்கின்றார், இவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து
அவர்கள் சிரிக்க வேண்டும், அவருடைய கபருடைய வேதனைகள் இலகுபடுத்தப்பட வேண்டும், அவருக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய கபுரடியிலே நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கின்றார்கள். இதை அரபியிலே அலாக்கா என்று சொல்வார்கள். இது நேசம், நேசத்தின் வெளிப்பாடு. நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய நேசம், சஹாபாக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நாயகத்துடைய அந்த நேசம், அதன் வெளிப்பாடாகவே இது இருக்கின்றது. இன்று இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச நேசத்தையும் இல்லாமல் ஆக்குவதற்கு கொஞ்சம் வேஷதாரிகள் இன்று கூக்குரலிட்டு செல்கின்றார்கள். வைக்கல்ல படுக்கின்ற என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அது திங்குறதும் இல்ல, திங்க வராக்களை விடுறதும் இல்ல. இப்படியான நிலையிலே இன்று பகலும் தெரியாது, இரவும் தெரியாது. இன்று சிலர் உளறிக்கொண்டு ஊழையிட்டுக் கொண்டு சிரிக்கின்றார்கள். நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நடைபெற வேண்டும், நடக்கும், அதிலே மாற்றுக்கிறது கிடமில்லை. இவர்கள் எந்த பிச்சலத்தில் வந்திருக்கின்றார்கள், எந்த பரம்பரையில் வந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு வேறாக ஒரு நாள் வேண்டும். அது இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சங்கையான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக, உலகமே ஆனந்தம் அடைகின்ற நாளாக, உலகத்தில் இருக்கக்கூடிய மோமின்களுக்கு உச்ச அந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக, நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அவதரித்த ஒரு சிறந்த 12வது பிறை நாளாக ரபியுல் அவல் மாதத்திலே இருக்கின்றது. எனவே எல்லா காலங்களிலும் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதோடு விசேஷமாக இந்த நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தஹஜ்ஜத்துடைய வேளையிலே இந்த உலகத்திற்கு அவதரித்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரிக்கின்ற போது அவர்களை மாதிரி எந்த ஒரு படைப்பும் உலகத்திலே விசேஷமாக, அற்புதமாக, அதிசயமாக பிறந்ததாக எந்த வரலாறிலும் இன்னும் காண முடியாமலே இருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்தனையோ சிறந்தவர்கள், எத்தனையோ நபிமார்கள், இவ்வளவு பெரும் பெரும் மந்தஸ்துக்குள்ள அல்லாஹ்வுடைய அந்த சிறப்போடு இந்த பூமிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருகின்ற போது அவர்கள் பிறந்த அந்த பிறப்பு இருக்கின்றதல்லவா, அவதரிப்பு, அது உலகத்திலேயே வரலாறு. அது அல்லாஹ் அவர்களுக்கு கண்டு கொடுத்த தனித்துவ சிறப்பு, அவர்களுக்கு கண்டு வந்த தனித்துவமான கௌரவம், அந்தஸ்து, அதை யாராலும் அதை தட்டி பறித்து விட முடியாது. அவர்கள் தஹஜ்ஜத்துடைய வேளையிலே எல்லா வாசல்களும் மூடி கிடக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய வாசல்கள் திறந்திருக்கின்ற வேளையிலே, ஃபதுஹஜ்ஜத் நாஃபிலத்தல் லக், அவர்கள் தஹஜ்ஜத்துடைய வேளையில் பிறந்தார்கள். தஹஜ்ஜத்துடைய தொழுகை எங்களுக்கு சுன்னத்து, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஃபர்லு. எனவே அப்படியான அந்த வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்தார்கள். சாதாரணமாக அல்ல, அவர்கள் உலகத்திலே பிறக்கின்ற போது நீங்கள் என்ன தௌஹீத் சொல்வது, நீங்கள் என்ன மார்க்கம் சொல்வது, அவர்கள் தௌஹீதின் வரைவிலக்கணமே இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற யதார்த்தத்தை, என்கின்ற தௌஹீதை அவர்கள் உறுதிப்படுத்திய நிலையிலே கலிமா விரல் நீட்டப்பட்டதாக அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதி கூர்ந்து கொண்டே இந்த பூமிக்கு அவர்கள் பிறந்தார்கள். நபிகள் நாயகம்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்லாமல் ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே பிறந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் தனது தலையை நிலத்திலே சுஜூதிலே தாழ்த்தி கொண்டவர்களாக இந்த மண்ணிலே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள். எந்த வரலாற்றிலும் கிடையாது இப்படி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததை போன்று ஒரு விசேஷமான ஒரு பிறப்பு எந்த வரலாற்றிலும் காண முடியாத ஒரு விசேஷமான அற்புதமான பிறப்பு அல்லாஹ் ஜலஷானு தாலா அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, புனிதமான மிக சிறந்த உன்னதமான அந்த நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் இந்த நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக அதிகமாக அவர்களது புகழ்களையும் பெருமைகளையும் வளமையாக சொல்வதை விட ஒரு படி கூடுதலாக சொல்லக்கூடிய மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றுகின்ற போது உயர்வு எங்களுக்கு தானே தவிர தாழ்வு அவர்களுக்கு அல்ல என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து விளங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறையில் மன்னித்தாழ்வாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை நீ மன்னித்து மறைத்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்மையான அன்பையும் நேசத்தையும் வைக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வாயாக. அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டல்களையும் எங்களது சிறமேற்கொண்டு அதை நாங்கள் செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் பாலிப்பாயாக. வஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் உரை நிகழ்த்தி விடைபெற்ற கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய வழி வாசலினுடைய பிரதம இமாம் மைமூனா மகளிர் அரபு கலாபிடத்தினுடைய அதிபர் கல்முனை அகலு சுன்னத்துவல் ஜமாத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏ எல் நாசர் மன்பாயி ஜேபி அவர்களுக்கு இந்த வேளையிலே கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய வழி வாசல் மற்றும் கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டகி தர்கா ஷரீப் நிர்வாக சபை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் மாபெரும் மீலாது நபி பெருவிழா நிகழ்வினுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை 4:30 மணியில் இருந்து முதலாவது அமர்வாக அல் குர்ஆன் மதரசா மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெறும். இரண்டாவது அமர்வு மஹரிப் தொழுகையின் பின்னர் இங்கு கலந்து சிறப்பித்த குர்ஆன் மதரசாக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இரண்டாவது அமர்வாக இடம்பெறும். மூன்றாவது அமர்வு சன்மார்க்க சொற்பொழிவாக இருந்து கொண்டிருக்கும் இஷா தொழுகையின் பின்னர். அந்த வகையிலே நாளை இருவரும் உலமாக்களினால் உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றனர். அந்த வகையிலே அந்திர தீவு கேரளா இந்தியாவினை சேர்ந்த அல் ஆலிமுல் ஃபாலில் ஷம்சுல் உலமா அல்லாமா அஷ்யது அல்ஹாஜ் அதிசங்கைக்குரிய மௌலானா யூசுப் கோயா தங்கள் ஹசனி வர் ரிஃபாஈ கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் அருமை புதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஷ்யது புர்ஹானுத்தீன் தங்கள் ஷஹாதி அல் அஃலலி அல் ஹசனி அன்னவர்களினால் உரை நிகழ்த்தப்படும். அதே போன்று அக்கரை பற்றினை சேர்ந்த சங்கைக்குரிய மௌலவி கலாநிதி எம் ஐ எம் சித்திக் ஹசனி அஸ்ஹரி அவர்களினாலும் நாளை இஷா தொழுகையின் பின்னர் சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு நன்றி உரையோடு இனிதை செலவாத்தோடு நாளைய நிகழ்வுகள் நிறைவு பெற இருக்கின்றன என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதே போன்று நாளை ரபியூனில் அவள் திரை 12 இடம்பெற இருக்கின்ற மீலாது ஊர்வலம் சம்பந்தமான அறிவித்தல்
வழிபடுதல். ஐநில்லா அரபியே, மீமில்லா அகமதே, அரிசலாவும் சிரசுடைய அண்ணலே சலாம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அகிலத்தில் அவதரித்த தினத்தை சிறப்பிக்கும் முகமாக கல்முனை சுன்னத்துவல் ஜமாத் இராக் நட்புறவு ஒன்றியத்தினரால் நடாத்தப்படும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மாபெரும் மீலாது நபி ஊர்வலமானது இன்ஷா அல்லாஹ் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு கல்முனை கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டகை தர்கா 1 இருந்து மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. பெருமானார்களின் நேசர்கள் அனைவரும் அணிதிரண்டு வந்து சிறப்பிக்குமாறு அன்பாய் அழைக்கின்றோம். ஏற்பாடு சுன்னத்துல் ஜமாத் இராக் நட்புறவு ஒன்றியம் கல்முனை. எனவே இத்துடன் எமது இறுதி நாள் நிகழ்வுகள் யாவும் நிறைவருகின்றன. அந்த வகையிலே இந்த மேடையிலே கலந்து சிறப்பித்த கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், அதே போன்று இவ்வளவு நேரமும் இங்கு நடைபெற்ற மழை என்று பாராமல் கண்மணி நாயகத்தினுடைய சிறப்பினை கூறுகின்ற அந்த மஜ்லிசனை பார்த்து நாங்கள் அதில் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறுதி வரைக்கும் இங்கு இருந்த அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் ஈத் மீலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாளை எமது பரிசளிப்பு நிகழ்விலே 4:30 சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து ஃபிதாக்க ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க நப்சியா ஹபீபல்லாஹ் என்று கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அதே போன்று இங்கு நடைபெற்ற நிகழ்வினை ஒளிபரப்பு செய்திருந்த பூர்வீக முஸ்லிம்களின் உன்னத தொலைக்காட்சி மியாராஜ் முகநூல் தொலைக்காட்சியினுடைய படிப்பாளர் அலி ஜமாயில், அதனுடைய உத்தியோகத்தர் அஸ்லி அப்தார், ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். இறுதியாக சலவாலவா يَا رَبِّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَلَّى اللَّهُ عَلَى صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.